எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். நீங்கள் சென்னையை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, குடிநீர் மற்றும் கழிவுநீர் சம்பந்தமான தேவைகள் அல்லது பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி சென்னை மெட்ரோ வாட்டர் வெப்சைட் மூலமாக பயன்படுத்தி கம்ப்ளைண்ட்ஸை பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றதையும், ப்ளஸ் மொபைலோ இல்லை லேண்ட்லைன் நம்பர்லையோ எப்படி கால் பண்ணி அந்த குறைகளை தீர்த்துக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சென்னை மெட்ரோ வாட்டர் வெப்சைட்டை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு சென்னை மெட்ரோ வாட்டர்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வெப்சைட் கிடைக்கும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் எடுத்தோடனே இங்கே மேலே ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் செல் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பிரச்சனை என்ன நிலவில் இருக்குன்ற தெரிஞ்சுக்கிற முடியும். அதுதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பரு. அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ரெஜிஸ்டர் யுவர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு தனி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம், அதில் போயிட்டு இப்போ ரெண்டு வழி நான் முன்னாடி சொன்ன மாதிரியும் உங்கள் ஃபோன் வழியாகவும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைன்னா நேரடியாக ஆன்லைன்லேயும் இன்டர்நெட் வசதி இருக்கிற பட்சத்தில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஃபோன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு 4567 4567 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட்டில் பதிவு பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். நம்ம இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கம்ப்ளைண்ட் டைப் என்னன்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் என்ன வாட்டர் சம்மந்தப்பட்டதா இல்லை சுவேஜ் அதாவது கழிவுநீர் சம்மந்தப்பட்டதா அப்படின்றதையும், அதுக்கடுத்து மொபைல் வாட்டர் சப்ளை சம்மந்தப்பட்டதா அப்படின்றதையும் இங்கே கொடுக்குறாங்க. அப்புறம் நியூ வாட்டர் கனெக்ஷன்ஸ் இல்லை கழிவுநீருக்கான இதை பற்றியும் இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதை தவிர்த்து டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ் சம்மந்தமாகவும் இதில் நீங்கள் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன விதமான வேலைகளுக்காக நீங்கள் அவங்கள அணுக வேண்டியது இருக்குமோ அத்தனையும் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. முக்கியமாக வெப்சைட் யூஸ் பண்ணக்கூடிய இளம் தலைமுறையினர் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்குறாங்க உங்களோட மொபைல் நம்பரு, ஏன்னா இதில் தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது அந்த நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோடைய நம்பர் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்டு நம்பர். நீங்கள் ரொம்ப தேடக்கூட தேவையில்லை, இங்கேயும் உங்களுடைய ஏரியா எதுன்னு தெரிஞ்சாலே போதும், வார்டு நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் உங்கள் வார்டு நம்பர் தெரியாதவங்க கூட நீங்கள் இப்போ இதில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல தகவல், எளிதாக நீங்கள் அதாவது உங்கள் வார்டு நம்பர் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களோட ஸ்ட்ரீட் நேமு, எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்குது, இங்கே ஒரு கோட் கொடுத்துருக்காங்க, அந்த கோடை என்டர் பண்ணிங்கன்னா உள்ளே போய்க்கலாம். அப்புறம் நேம் கண்டிப்பாக வேணும். இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலையும் கம்யூனிகேஷன் வரும். அதுக்கப்புறம் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், டோர் நம்பர், ரிமார்க்ஸ் இவ்வளோ தான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு கோட் க்ரியேட் ஆகும். இங்கே ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த மொபைலுக்கும் அந்த மெசேஜ் வரும். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவு லாஸ்ட் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், இவங்களுடைய கம்ப்ளைண்ட் முடிக்க வேண்டிய டைம் வந்து 3 நாள்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 நாளைக்குள்ளே அது க்ளோஸ் ஆயிரும், இல்லை அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த வேலையை முடிச்சுருவாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. என்னுடைய முக்கியமான பிரச்சனை, நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தது வந்து மெயின் ஏரியாவில் இருந்தது, அந்த பிரச்சனையும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க 3 நாள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றிய வீடியோவும் நான் விரைவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.